கிறிஸ்துவர்களையும் முஸ்லிம்களையும் சிறுபான்மையினர் சொன்னா செருப்பால அடிப்பேன்னு சொல்றதையும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றதையும் வன்மையா கண்டிக்கிறோம் வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம அநீதிக்கு எதிராக எந்த முஸ்லீமாவது போராடி இருக்காரான்னு கேட்கிறான் கொரோனா டைம்ல கோமால இருந்தானா ஈழ பிணங்களை வைத்து பிச்சை எடுத்து தின்று கொளுத்த நீ இன்னைக்கு அண்ணாமலையை காப்பாத்தான் ஊழ நல்லா தெரியுது அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தபு எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் செபாஸ்டியன் சைமனாக இருந்து சாத்தானின் பிள்ளையாக மாறிய சீமான் இந்த நாட்டில் நடந்த அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த பேச்சை மணிப்பூர் கலவரத்திற்கான கண்டன கூட்டத்துல பேசியிருக்கான் பல நேரங்கள்ல ஆர்எஸ்எஸின் குரலை சங்கிகளை விட ரொம்ப உறக்கமாகவும் உக்கரமாகவும் பேசுறது இந்த சாத்தானுடைய பிள்ளையாகிய சீமான் தான் அங்க அதை பேசிட்டு இங்க மீடியா முன்னாடி கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் சிறுபான்மையினர் சொன்னா சிறுபால அடிப்பேன்னு சொல்றதையும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றதையும் வன்மையா கண்டிக்கிறோம் குடியுரிமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராகவும் போராட்டம் பண்ற மேடையில உட்காந்துருக்கும் போது தெரியலையா அது சாத்தானின் பிள்ளைகள் செய்யற போராட்டம் சாத்தானின் பிள்ளைகள் செய்யற கண்டன ஆர்ப்பாட்டம்னு அப்ப தெரியலையா இவ்வளோத்தையும் பேசிட்டு முஸ்லீம்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா எனக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு மறுபடியும் வைக்க பிடிச்சி வாக்கு பிச்சை தான் கேட்குறான் இந்த சாத்தானின் பிள்ளை வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம அநீதிக்கு எதிராக எந்த முஸ்லீமாவது போராடி கேட்கிறான் கொரோனா டைம்ல கோமால இருந்தானா இறந்து போனவர்களுடைய உடலை நோய்க்கு பயப்படாம அவங்கள தூக்கி இறுதி சடங்குகளை செஞ்சு அணக்கம் செஞ்சவங்க முஸ்லீம்கள் அதுவும் அவங்க அவங்க மத வழக்கப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களை அச்சமில்லாமல் முன் வந்து அவர்களை தாமமுக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றவர்கள் தான் அநீதிக்கு எதிராக களம் கொண்ட தமிழக முஸ்லிம்கள் ஈழப்பிறங்களை வைத்து பிச்சை எடுத்து தின்று நீ இன்னைக்கு அண்ணாமலையை காப்பாத்ததான் தான் நல்லா தெரியுது கழுசட பயிலுங்க உனக்கு கொடுத்த சிறுபான்மையினரின் ஓட்டை பிரிக்கிற வேலை தோல்வி அடைந்ததுனால ஓனர் உன்னை செருப்பை கட்டி அடிச்சிருக்கான் அதை தாங்கிக்க முடியாம நீங்க வந்து கதர்ற அநீதிக்கு எதிரான எங்கள் போராட்டத்தின் விளைவு தான் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள்ளே எனக்கு ஓட்டு போட்டால் தான் நீ எல்லாம் தமிழன் இல்லைன்னா நீ எல்லாம் சாத்தான்னு கூட சொல்லுவான் இந்த சங்கி இவளை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம் மக்களுக்கான அரசியல் அறத்துடனும் நேர்மையுடனும் செயல்படுதல் போன்ற எதுவுமே கிடையாது இவன் பேசுற அரசியல் எல்லாமே வாக்கு அரசியலுக்காக தான் வாக்குக்காக தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இவன் பண்றது எல்லாமே ட்ராமா தான் எதையுமே உண்மையான பற்றோடு அவன் பண்ணலை எல்லாமே வாக்குக்காக தான் எல்லாமே ஓட்டுக்காக தான் இதுதான் இந்த சைதானுடைய உண்மை முகம் தமிழன் தமிழன்னு பேசி இவன் இருக்கான் ஆனால் இவருடைய உண்மை முகம் இதுதான் எல்லாத்தையும் பேசிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ பேசிட்டு நான் அவங்க மேலே இருக்கிற உரிமையிலையும் ஆதங்கத்திலையும் பேசினேன் பேசக்கூடிய உரிமை எனக்கு இல்லையான்னு கேட்டிருக்காரு செந்தமிழன் இப்ப இப்போ நான் பேசினதையுமே உரிமையிலையும் ஆதங்கத்திலையும் பேசுனதாக வச்சுக்கோங்க இப்போ நான் பேசியிருக்கேன் இல்லையா அந்த வீடியோவில் அவன் இவன் உரிமையில் பேசியிருக்கேன் இல்லையா என்ன போல நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லையா கண்டனங்கள் தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே உரிமையிலையும் ஆதங்கத்திலையும் நாங்கள் பேசியிருக்கோம்னு எடுத்துக்கோங்க இவனை மாதிரி ஆரிய அடிவரடிகளை அடையாளம் கண்டு மக்கள் கவனமாக இருக்கணும் ஆரியனை விட ஆபத்தானவன் இவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் பற்றி கூறியதை விவாதிப்பதை விட கருத்து சொல்றதை விட கண்டனம் தெரிவிக்கிறதை விட இவனுடைய கருத்துக்கெல்லாம் எந்த மதிப்பும் கொடுக்காம இவனை கண்டும் காணாமல் இவனெல்லாம் ஒரு ஆளு டேஷே இல்லை அப்படின்னு கடந்து போகிறது தான் சாலை சிறந்தது அந்த டேஷின்ற இடத்துல யாருக்கு என்ன வார்த்தை தோணுதோ போட்டுக்கோங்க நாடு முழுவதும் நடக்கிற மத கலவரங்களை பற்றி மக்கள் பேசுவதை திசை திருப்புறதுக்கே இவன் களமிறக்கப்பட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி இந்த திசை திருப்புற நாடகத்தை ரஜினிகாந்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவர் ஒதுக்கிட்டதுனால இந்த கைகோலி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழக மக்கள் இவனுக்கும் இவனுடைய எச்சங்களுக்கும் மறநாடி கொடுக்கணும் இந்த சந்தர்ப்பவாதி சீமானை வர்ற தேர்தலோடு காணாமல் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது மணிப்பூர் கலவரத்தால் உருவான இந்துத்துவ எதிர்ப்பு பணிகளை முறியடிக்க சிறுபான்மை வெறுப்பு விதைக்கும் வேலையினர் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் மறைமுகமாக இருந்த சங்கிகளுடைய முகங்கள் எல்லாம் கொந்த கொந்தமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் வீடியோக்காலில் வலதுசாரிகள் மணிப்பூர் மக்களுடைய மத மாற்றமே இதற்கு காரணம்னு கூச்சல் போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் உதவுறது போலவே பேசுகிற சீமான் போன்றோரின் நேரடியான சிறுபான்மை எதிர்ப்பரசியும் நடக்குது ஒட்டு மொத்தமாக எல்லாம் இப்போ மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசுகிறத விட்டுட்டு சீமான் பத்ரி போன்றவர்களை பற்றி பேசி மனைமாற்றம் செஞ்சுட்ருக்கோம் நம்மளும் நாமே இது இத்தோட ஒழிய போகிற விஷயம் கிடையாது வரக்கூடிய காலங்களில் இன்னும் இதை விட மோசமான ஆட்கள் எல்லாம் தலை தூக்கி அவங்களுடைய கருத்து சொல்கிற பேரில் என்ன வேணால் வாயில் வரத பேசிட்டு போக தான் போகிறாங்க நாமளும் நம்மளுடைய பங்குக்கு ஒரு சில்லறையை பேசி பேசி பெரிய நோட்டாக மாற்றிட வேண்டாங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து இணைந்திரங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம்